என்னோட வாழ்க்கையவே என்னால் நிம்மதியாக வாழ முடியல, என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைச்ச அளவுக்கு உயரத்துக்கு போக முடியல, எனக்கு எப்போவும் ஏமாற்றமும் தோல்விகளும் சங்கடங்களும் தான் என்னை சுற்றி எப்போவும் இருக்கு, நான் என்ன பண்ணட்டும், இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? என்னோட வாழ்க்கையவே என்னால் நிம்மதியாக வாழ முடியல, என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைச்ச அளவுக்கு உயரத்துக்கு போக முடியல, எனக்கு எப்போவும் ஏமாற்றமும் தோல்விகளும் சங்கடங்களும் தான் என்னை சுற்றி எப்போவும் இருக்கு, நான் என்ன பண்ணட்டும், இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, எல்லா விஷயத்துக்கும் தீர்வை பிறர்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. காரணம் என்னென்னா, அந்த தீர்வு உங்ககிட்ட தான் இருக்குது, உங்களால் மட்டும்தான் அதை சாதிச்சிக்க முடியும். அந்த விஷயத்துக்கு தெளிவுக்கு வந்துடுங்க. இப்போது அந்த மாதிரி கஷ்டம், கவலை, தோல்வி, பிரச்சனை இதிலேருந்து ரிலீஃப் ஆகணும்னா என்ன செய்யணும்? முதல்ல ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நன்மைகளையோ தீமைகளையோ அது ரெண்டில் எதுவாக வேணாலும் இருந்துட்டு போகுது. அதை அனுபவம்னு ஒன்று கிடைக்குது இல்லையா, அந்த அனுபவம் கிடைக்கிறப்ப அதை நமக்கு ஹேண்டில் பண்ண தெரியும், அதாவது கையாள தெரியும். நன்மை நடக்குது இல்லை தீமை நடக்குது உங்கள் பார்வையில் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஒரு உதாரணம் சொல்கிறேனே, ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுடைய கவனத்தில் வந்தோ இல்லை வராமலோ அந்த தொழில் நஷ்டம் அடைஞ்சிருச்சு. இப்போ நஷ்டம் அடைகிறதுங்கிறது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த இடத்துல ரெண்டு சம்பவம், ஒன்று நஷ்டம் அடைஞ்ச உடனே இடிஞ்சு போய் கவலைப்பட்டு உட்கார்றதுங்கிறது ஒரு மனநிலை, இன்னொன்று அதை விழிப்புணர்வுடன் கவனிப்பது, அதுதான் கையாளக்கூடியது. ஏன் நஷ்டமாச்சு? முதலீடு போட்ட நாள் முதல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவங்களின் அடிப்படையில் அதை அப்படியே ஆய்வு பண்ணுறது, அதை கையாளுவது. இந்த நஷ்டம் எதனால் வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு, எந்த நாள்லேருந்து வந்துச்சு, எந்த சூழ்நிலைக்கு அப்புறம் இது இறங்கு முகமாச்சு அப்படின்னு அந்த பிரச்சனையை, அந்த நஷ்டத்தை கையாளுவது. இப்படி கையாண்டால் என்ன நடக்கும்? நஷ்டத்திற்கான காரணம் புரியும், அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் துணியும், அதுக்கு அடுத்த முயற்சி எடுக்கும்போது விழிப்புணர்வோட வெற்றிக்கான பாதையில் கால் வைக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும், நஷ்டம் அது எல்லாருக்கும் வரும், ஆனால் அதை கையாளக்கூடிய திறன் ஒரு சிலருக்கு தான் வரும். கையாளக்கூடிய திறன் இருக்கிறவங்க தான் ஜெயிக்கிற பாதையில் கால் வைப்பாங்க. நஷ்டம் வந்தோடனே இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டாங்க, இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிற அந்த நிலைமையை கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்களால வெற்றி பெறுவதற்கான வழியை தொட முடியாது. நல்லா ஞாபகம் வச்சு, இது அதுக்கு மட்டும்தானா? இல்லை, சந்தோஷம் வந்துருச்சு, அந்த சந்தோஷம் வரும் வேளையிலும் நமக்கு அந்த சந்தோஷத்தையும் கையாள தெரிய வேண்டும். இந்த சந்தோஷம் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, வந்தது சரியா? சரி அப்படின்னா அதை கையாளுறதுன்னா எப்படின்னா அதை தொடர்ச்சியாக வரவழைக்கிறதுக்கு அதே பாதையை எப்படி கண்டினியூ பண்ணுறது, அதே மெத்தடை எப்படி கண்டினியூ பண்ணுறது, அப்படி கையாள தெரியணும். சந்தோஷம் வந்த உடனே நாளைக்கு அதே சந்தோஷத்தை நீட்டிக்க தெரிகிற ரகசியம் தெரியாமல் விட்டுட்டிங்கனாலும் நாளைக்கு அந்த சந்தோஷத்தை நம்ம ரீகால் பண்ணி இல்லை திரும்ப அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. சந்தோஷமோ துக்கமோ நஷ்டமோ லாபமோ வந்த உடனே விழிப்புணர்வுடன் அதை கையாளணும். கையாளுறது அப்படின்னா இதனுடைய நிறை குறை வந்த விதம் வந்த அந்த ரகசியத்தையெல்லாம் தெரிஞ்சு தேவைப்படுறதா இருந்தால் கண்டினியூ பண்ண வச்சுக்கணும், கண்டினியூ பண்ண தெரியணும், தேவைப்படாததாக இருந்தால் ரிமூவ் பண்ண தெரியணும். இதுதான் கையாளும் திறன். நீங்கள் நெகட்டிவான விஷயங்கள் எது வேணாலும் சொல்லுங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் எது வேணாலும் உங்கள் பார்வையில் வச்சுக்கோங்க. இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டையுமே கையாளணும், ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணணும். அந்த ஹேண்ட்லிங் எப்படி இருக்கணும்னா, இது நமக்கு ஃப்யூச்சருக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற இடத்துல நம்மளை நிறுத்தணும். அந்த தேவையானது அப்படின்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு பழகணும், தேவையில்லாததுன்னா தூக்கி எறிய பழகணும். இந்த தூக்கி எறிகிறதுக்கும் கண்டினியூ பண்ணுறதுக்கும் எப்போ நமக்கு அறிவு வேலை செய்யணும்னா அதை ஹேண்ட்லிங் பண்ணும்போது. இந்த ஹேண்ட்லிங் எப்போ நடக்கும், கையாளுதல் எப்போ நடக்கும்னா விழிப்புணர்வுடன் இருக்கும் பொழுது. இந்த விழிப்புணர்வும் கையாளும் திறனும் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டியதே இல்லை, நன்மையோ தீமையோ அதை அவர்களே கையாள தெரிந்து விட்டால், அவர்களுக்கே அதை விழிப்புணர்வுடன் பார்க்க தெரிஞ்சிருச்சுன்னா யாருக்கிட்டையும் போய் ஏன் கையேந்தனும்? இறைவனே பார்த்து கிஃப்டாக கொடுத்த இந்த பிறவி பிறர்கிட்ட கையேந்துறதுக்கா? கிடையவே கிடையாது.
உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளையும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகளையும், அது நஷ்ட பொருளாதார நஷ்டமாக இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கலாம், பொருளாதார உயர்வாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வு, கொஞ்சம் கையாளும் திறன் எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு, இதனுடைய பின்புலம் என்ன, அதை தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு தெரிஞ்ச உடனே ரைட், இப்போ இதெல்லாம் தவிர்த்துட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் வெற்றியே சந்தோஷத்தை பார்க்கலாம். இதையெல்லாம் அப்படியே மெயினாக ஃபாலோ பண்ணனா இது இனிமேல் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற இடத்துல கையாளும் திறன் இருப்பவர்களால் தான் அதில் தெளிவு பெற முடியும். தெளிவடைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் யார்கிட்டையும் போய் நாம் ஏன் கையேந்தணும், நாம் யார்கிட்டையும் போய் ஏன் உங்கள் பிரச்சனை இன்னொருத்தர்கிட்ட போய் எனக்கு அதுக்கு தீர்வு என்னன்னு கேட்கணும். எல்லா திறமையும் வச்சு தான் உங்களை படைச்சிருக்கிறார் இறைவனே. அப்படிப்பட்ட திறமைசாலி போய் இன்னொருத்தர்கிட்ட கையேந்தக்கூடாது, அதை புரிஞ்சுக்கணும். அப்போ உங்ககிட்ட இருக்கிற திறமையை முதல்ல நீங்கள் நம்பணும், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் கையாள தெரியணும். கையாள தெரிஞ்சிட்டிங்கன்னா எது உங்களுக்கு தேவை, எது உங்களுக்கு தேவையில்லாததுங்கிறத உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். தெரிஞ்சவங்களால் தான் வாழ்க்கையை சுகமாக கொண்டாட முடியும். வாழ்க்கையை ஒரு வாழ்க்கை முற்பிறவியை பற்றி யோசிக்க வேண்டிய, அடுத்த பிறவியை பற்றி யோசிக்க வேண்டாம், கிடைத்த பிறவியை சூப்பராக வாழ கற்றுக்கோங்க. நற்பவி நற்பவி நற்பவி. குருவே சரணம்.